வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இப்போ இருக்கக்கூடிய இந்த அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் எந்த டைமில் சூரிய கிரகணம் ஆரம்பிக்குது முடியுது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் காலையில் எட்டு பத்துக்கு ஆரம்பிக்குது பதினோரு இருபது கரெக்டாக முடியுதுங்க இது வந்து ஜென்ரலான டைம் ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் எந்த டைமில் ஆரம்பிக்குது முடியுது அட்டவணை இருக்குது இதை வீடியோ கடைசியில் வரும் பார்த்துங்க இதில் வந்து அந்த சூரிய கிரகணம் நடக்கும்போது தோஷம் ஏற்படக்கூடிய நட்சத்திரங்கள் அசுவினி மகம் மூலம் கேட்டை போராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அன்றைக்கு சூரிய கிரகணம் முடிந்த உடனே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் மாலை நேரத்தில் கோயிலை திறப்பாங்க திறந்து சூரியனுக்கு பூஜைகள் பண்ணுவாங்க சிறப்பு பூஜைகள் அந்த பூஜை நடைபெறும் நேரத்தில் உங்களுடைய பேருக்கு நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செஞ்சு சாந்தி இது பண்ணிக்கோங்க அது தாங்க வேறு ஒன்றும் இதுக்கு தேவையில்லை நல்லதே நடக்கும் யாராவது தெய்வ உபாசனை பண்ணக்கூடியவர்கள் உங்களோட மந்திரங்களை அந்த நேரத்தில் சொன்னிங்கன்னா பல மடங்கு சக்திகள் உங்கள் உடலில் இறங்குவதை உணரலாம் இது தாங்க சூரிய கிரகணத்தோடய அடிப்படை இது தான் இந்த அட்டவணையை பாருங்கள் இதுக்கான இது உபவாசம் இருக்கிறவங்க முதல் நாள் ஏழரை மணிக்குள்ளேயே உணவை உண்டுடுங்க காலையிலேருந்து அந்த சூரிய கிரகணம் முடிகிற வரைக்கும் எந்த உணவும் மருந்தால் வேணாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சமையல் பொருட்கள் அதெல்லாம் இந்த தர்பை பொழுன்னு வாங்குங்க அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் போட்டு மூடி வச்சுருங்க காய்கறிகள் இது எல்லாத்துலேயும் சமையல் பொருட்கள்லாம் வேறு ஒன்றும் எந்த பாதிப்பும் இருக்காதுங்க நம்பிக்கையோடு இதுதான் பாருங்கள் உங்கள் ஊரில் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது எந்த நேரத்தில் முடியுதுன்ட்டு சென்னை காஞ்சிபுரம் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் கரூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி இந்தமாரி திருவனந்தபுரம் வரைக்கும் அனைத்து ஊர்களின் இது இது இருக்குங்க பார்த்து பயன்பெறுங்கள் தொடர்ந்து எமது பாலாஜோதி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற நிறைய ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை பதிவிட்டு வரேன் நன்றி வணக்கம்